நியூயார்க் பக்கத்தில் நியூஜெர்சின்னு ஒரு பெரிய மாகாணம், எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் அங்கே தான். அந்த அங்கே தான் முதல்ல நாம் ஆரம்பித்தது மேனாட்டு இது 1972. அப்போது ரக்கர்ஸ் யூனிவர்சிட்டின்னுட்டு ஸ்டேட், இது அதில் லிவிங்ஸ்டன் காலேஜ்னு ஒரு தனிய காலேஜ், அதுல இருந்து நான் வந்து அங்கே இருந்தவங்க என்னோட இனிஷியேஷன் பெற்று தினந்தோறும் தவம் செய்வாங்க, விளக்கம் கொடுப்பேன். அவங்களெல்லாம் பார்த்துட்டு இது என்ன புதுமையா இருக்குது, ஐயா சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது, என்னட்டு ஒய் நாட் பி அரேஞ்ச் பப்ளிக் மீட்டிங் இந்த இதுலயே அந்த மாதிரி வைக்கலான்னுட்டு ஒரு நாள் வச்சாங்க. ஒரு நாள் வச்சா நம்ம சங்கத்தை பற்றியும் நம்முடைய கொள்கை பற்றியும் இந்த ஸ்கை சிம்பிளிஃபைட் குண்டல் யோகா பற்றியும் அதனுடைய பெருமை பற்றியும் எடுத்து சொன்னேன். எல்லாருக்கும் ரொம்ப வியப்பு. அது அந்த வியப்புல இருந்து மீண்டும் அது ரொம்ப பேர் எடுக்கல, கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், சிலர் விட்டு போச்சு. இவங்களெல்லாம் போய் மற்றவங்களோட சொல்லியிருக்காங்க, அவர்களெல்லாம் ஐயோ நாங்கள் வந்து அதை எழுந்துட்டோமே நிட்டு வருத்தப்படுற போது மீண்டும் என்ன செய்தாங்க, நாமே வந்து இந்த காலேஜ் சார்பிலேயே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சுவாமிஜியை கூப்பிட்டு பேச வைக்கணும் சொன்னாங்க. சரின்னுட்டு அப்படியே அவர்களே பிரச்சாரம் அது இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இன்னதன் என்னைக்கு நான் பேச போறாங்கன்னு பெரிய ஹால் அங்கே ஏற்படுத்துறாங்க. நான் அங்கிருந்து நானே ஆங்கிலேயர்கள் ஒரு 10 பேர், நான் இந்தியர்கள் ஒரு 4-5 பேர் எல்லாரும் சேர்ந்து அந்த படி ஏறி போறோம். ரக்கர்ஸ் யூனிவர்சிட்டி படியில் ஒரு அன்பர் சொல்றாரு, சந்திரகாந்த குட்டேன்னுட்டு அவர் இந்த மகாராஷ்டிரா சேர்ந்தவர், அவர் சொல்றாரு இன்னொருத்தர் பார்த்து சர்மா இஸ் இட் நாட் ஒண்டர் என்னாரு. சர்மா சொன்னாரு என்ன வாட் இஸ் ஒண்டர் என்னாரு. ஸோ சுவாமிஜி ஹஸ் நாட் கான் டு ஈவன் எலிமெண்டரி ஸ்கூல் பட் நவ் ஹி இஸ் இன்வைட்டட் டு கிவ் எ லெக்சர் இன் த ரெட்கர்ஸ் யூனிவர்சிட்டி, வெரி ஃபேமஸ் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ஏ, இஸ் இட் நாட் ஒண்டர் என்னாரு. இதுல ஒண்டர் ஒண்ணு இல்லை, நடக்கிறதா இப்ப நடக்குது, இதுல ஒண்டரே ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. வெரி ஹாப்பி டேட்டு சொல்லிட்டு இட்டு வந்தாங்கன்னு வச்சோம். நான் எல்லா விளக்கமும் கொடுத்தேன். அப்போ ஒரு இந்த ஸ்காலர்ஸ் நிறைய கேள்விகளை கேட்டாங்க, எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது இட் இஸ் எ ட்ரூ யூ ஹவ் ப்ரூவ்டு சுவாமிஜி, ஐ ஆல்ரெடி ஹியர் தட் யூ ஆர் ஹேவிங் ரெடிமேட் ஆன்சர் டு ஆல் க்வெஸ்சன்ஸ், யூ ஹவ் ப்ரூவ்டு நவ்னு சொன்னா ஒருத்தன். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொன்னா சுவாமிஜி யூ ஹவ் ஸ்டடிட் மோர் சொல்லிட்டு, சுவாமிஜி வி வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன், டிட் யூ ஸ்டடி வேர்ல்ட் ஹிஸ்டரி, இப்படி ஒருத்தன் கேட்டான். எனக்கு என்ன வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ன தெரியும். அதுக்கப்புறம் சொன்ன வேர்ல்ட் ஹிஸ்டரி தெரியாது எனக்கு படிக்கல, பட் ஐ நோ வாட் இஸ் த கான்டென்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி மெயினோ இட்டுனா சார்தான் எல்லாம் சரியா போச்சு, எல்லாரும் சொல்லிதான் ஆகணும். இப்போ இந்த உலகத்துல தோன்றி மனிதன் வாழ்ந்துட்டு வர்ற போது இதுல நம்ம வழிநடத்த மக்களை வழிநடத்துறதுக்கு 3 விதமான தலைமை ஏற்பட்டது, ஒன்று மத தலைவர்கள், இன்னொன்று அரசியல் தலைவர்கள், 3வது பொருள் துறை தலைவர்கள். இந்த 3 தலைமையில தான் இன்னைக்கு உலகமே நடந்துட்டு வருது. அமங் தீஸ் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் பார்பரஸ் பாலிட்டிஷியன்ஸ், கிரீடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சூப்பர்ஸ்டிஷியஸ் ரிலிஜியஸ் ஹெட்ஸ், தே ஹவ் கமிட்டட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரைம் டுவர்ட்ஸ் மேன் கைண்ட், ஆல் ஆர் கலெக்டட் இன் ஒன் வால்யூம் and now we are reading them as world history. Inda karavali adangathukku oru nimisham neraachu, simple wording da, ana so true nra. Adhaadu inda ulagathile iduvarikku nam world history nu nam padichittu varradhu enna pramaadam panna swaminji ipdi pannittaar paathinga enna inda ulagathile superstitious belief na ஒரு மூட நம்பிக்கை உள்ள மதவாதிகளும், பார்பரஸ் பாலிட்டிஷியன்னா முரட்டுத்தனமான அரசியல்வாதிகளும்,
பேராசை கொண்ட பொருளாதாரவாதிகளா இந்த மூன்று பேரு உலக சமுதாயத்துக்கு இழைத்த தீங்குகளின் கொடுமைகளின் ஒரு தொகுப்பு தான் இன்னைக்கு உலக சரித்திரமாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்ற போது இதை தவிர வேற என்ன உண்மை அதெல்லாம் எல்லாம் படிச்சிருக்கானே அந்த மாதிரியில அப்படி இது உங்களுக்கும் சொல்றேன் இதுதான் இந்த உலக நீதி இந்த இடத்துல இப்ப மதம்